இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம தக்காளி பர்பி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சே சுலபமான முறையில் இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட்டை செஞ்சு பாருங்கள். முதல்ல மிக்ஸி ஜாரில் 100 கிராம் முந்திரியை சேர்த்து பொடி பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸ் பேஸ்டாக அரைச்சிக்கோங்க. சூடான தண்ணியில் 1/2 கிலோ தக்காளியை சேர்த்து 15-20 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இருபது நிமிஷம் கழித்து தக்காளியை வெளியே எடுத்து இது போல் மேல் தோலை எடுத்துடுங்க. இந்த தக்காளி பருப்புக்கு நல்ல பழுத்த பெரிய தக்காளியாக சதைப்பிடிப்பாக இருக்கிற தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. தக்காளியை கட் பண்ணி உள்ளே இருக்கிற விதைகளை எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. விதையை எடுக்காமல் நீங்கள் அப்படியே அரைச்சிட்டிங்கன்னா பர்ஃபி கசப்புத்தன்மை வந்துடும். தக்காளி நல்லா சூடு ஆறுனதும் இது போல் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட்டை ஒரு நான்ஸ்டிக் பேனுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற முந்திரி பேஸ்ட்டையும் சேர்த்துருங்க. நான் இதில் 400 கிராம் சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்கள் ஸ்வீட்னஸுக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பல்ப் 1 கப்புன்னா அதே கப்பில் 1 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. அந்த அளவும் கரெக்டாக இருக்கும். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த தக்காளி பர்பி செய்யறதுக்கு நான்ஸ்டிக் பேன் அல்லது அடி கனமான பேன் எடுத்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி இது போல் வர்ற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. பர்ஃபி செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. தண்ணல் அதிகமாகிடுச்சின்னா அடி பிடிச்சிரும். பர்ஃபி செஞ்சு முடிக்கிற வரைக்கும் இதை கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. இது போல் பர்ஃபி சைடில் ஒட்டாமல் திரண்டு வரும்போது 1 ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. பத்து நிமிஷம் கழித்து திரும்பவும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கெட்டிப்படுற வரைக்கும் கைவிடாமல் பக்கத்திலேயே இருந்து கலந்து விட்டுட்டே இருங்க. பர்ஃபி 1/4 பதத்துக்கு கெட்டிப்பட்டிருக்கு. இன்னும் 5-10 நிமிஷம் கலந்து விட்டிங்கன்னா சுருண்டு வந்துடும். இது போல பேன்ல ஒட்டாமல் சுருண்டு வர வரைக்கும் கலந்துக்கோங்க. பர்ஃபி பளபளப்பாக வந்ததும் நெய் தடவின பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அல்வாவாகவும் சாப்பிட்டுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சு கட் பண்ணி பர்ஃபியாகவும் சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இது போல் சில்வர் ரேக் ஒட்டிக்கோங்க. பர்ஃபி நல்லா சூடு ஆறுனதும் 3 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 3 மணி நேரம் கழித்து பர்ஃபி நல்லா செட் ஆகிருக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. சிம்பிளான சூப்பர் டேஸ்டில் இருக்கிற இந்த தக்காளி பர்பியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.